உலக நாயகனின் இந்தியன் டூ படத்தின் முழு பட்ஜெட் குறித்த தகவல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது ஷங்கர் இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் நடிப்பில் இந்தியன் டூ படத்தின் பணிகள் மீண்டும் புத்துணர்வுடன் நடைபெற்று வருகிறது இந்தியன் டூ படத்துக்கு ஷங்கருடன் சேர்ந்து எழுத்தாளர் ஜெயமோகன் தான் திரைக்கதையை உருவாக்கியிருக்கிறார் இவர்கள் இந்த படத்தை மூன்று மணி நேரம் பத்து நிமிடங்கள் ஓட செய்ய திட்டமிட்டிருக்கின்றனர் அப்படி இவ்வளவு நேரம் இந்த படம் ஓடினால் சமீபத்தில் வெளியான தமிழ் படங்களில் இதுதான் மிக நிலமான படமாக அமையும் இதற்கு முன்னர் உலகநாயகன் நடிப்பில் வெளியான ஹேராம் படம் மூன்று மணி நேரம் பனிரெண்டு நிமிடங்கள் ஓடியது தற்போது இந்தியன் டூ படத்தின் கால அளவு மூன்று மணி நேரம் பத்து நிமிடங்கள் என்பதால் இந்த படம் நடிகர் கமல்ஹாசன் அவர்களின் இரண்டாவது மிக நீளமான படமாகும் அது இல்லாமல் இயக்குனர் சங்கருக்கும் இந்த படம் மிக நீளமான படமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் ரெட் ஜெயண்ட் மற்றும் லைகா ஒன்றிணைந்து தயாரிக்கும் இந்த படத்தின் பட்ஜெட் இருநூறு கோடியை தாண்டிவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மொத்தமாக இந்தியன் டூ திரைப்படத்துக்கு ரூபாய் இருநூற்றி முப்பத்தி ஆறு கோடி பட்ஜெட் என்று பேசப்படுகிறது பட்ஜெட்டை போலவே பொன்னியின் செல்வனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் உருவாகும் பிரம்மாண்டமான திரைப்படமாக இந்தியன் டூ அமைந்திருப்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டே போகிறது